வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலிமா சினிமாவை பற்றிய முழுமையான விவரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். ஒரு கதை தேர்வு, முதல் படம் பண்ணுறப்ப எந்த மாதிரியான கதை பண்ணலாம்? சமூக பொறுப்புள்ள கதையா, ஜாலியான கதையா, காமெடியான கதையா? இந்த விஷயம் இதை எப்படி தீர்மானிக்கிறது? இப்போ இதை சார்ந்த விஷயங்கள் வந்து, சிம்புதேவன் வந்து ஆட்டோகிராஃபில் ஒர்க் பண்ணார், பாண்டியராஜன் நல்லா ஒன்றா தான் ஒர்க் பண்ணால், அந்த படம் முடிச்சோடனே அவங்க தனியாக வாய்ப்புக்காக கிளம்பி போயிட்டாங்க, வெளிய தனியாக டைரக்ஷன் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. இப்போ அப்போ சிம்புதேவன்கிட்ட நான் தனியாக எனக்கு ஒரு சீனியர், வயசில் சின்னவங்க பட்டு அனுபவத்தில் பெரியவங்க, அவர் வந்து சங்கர் சார்கிட்ட கதை சொல்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கேட்டிருக்காங்க. அவர் எஸ்பெக்டர்ஸ் வந்து படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன உடனே வாங்கன்னு சொல்லிட்டு கதை சொல்லியிருக்காரு சிம்புனா வந்து. அவர் சிம்புதேவன் வந்து ஆனந்த விடலில் கார்ட்டூன், இம்சை அரசன் 23 புலிகேசின்ற பேரில் கார்ட்டூனு, காமெடியான கார்ட்டூனு, அந்த காமெடியெல்லாம் அவர் தான் கார்ட்டூனும் வரைஞ்சி, கார்ட்டூன் சூப்பராக வரைவார். அப்புறம் அந்த மாதிரி போய் அவர்கிட்ட ஒரு லவ், அற்புதமான ஒரு காதல் கதையை சொல்லியிருக்கார். கேட்டுட்டு சிம்புனா, உங்ககிட்ட இந்த மாதிரி எதிர்பார்க்கல, அந்த நீங்கள் காமெடி கார்ட்டூனு இதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க, காமெடி எழுதுவீங்க, நீங்கள் அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லுவீங்களோன்னு நினச்சேன்னு சொல்லி சொல்லியிருக்கார். சார் ஒன்றும் இல்லை, ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கதையை நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு நீட்டாக ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டில் உக்காந்து 1 மாதம் அந்த காமெடியை வந்து அப்படியே எடுத்து சினிமாவாக திரைக்கதையாக மாற்றி, அதற்குள்ள சில சென்டிமெண்ட்டு, போராட்டம், உணர்வு, சில குடும்ப உறவுகள், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அள்ளி போட்டு பக்காவாக பண்ணிட்டார். கொண்டு வந்துட்டு சங்கர் சார்கிட்ட கதையை சொல்லியிருக்காரு. சொல்லுங்கன்ட்டு ஒரு நான் கேட்டேன், எவ்வளோ நேரம் சொன்னீங்க? ஒரு 3 மணி நேரம் கேட்டுட்டு ரொம்ப. சங்கர் சார் பார்த்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸ் அவருக்கு ஜாஸ்தி. வடிவேலோ இவருக்கோ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில், ஆடியோ ரிலீஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் காமெடி பண்ணுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிப்பார். அவருடைய இதே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து அவருடைய வளர்ச்சி போனதுனால அதை நோக்கி ஒரு பயணத்தில் பயணப்பட்டு போயிட்டு, இதுக்குள்ளே பண்ணணும், இந்த பட்ஜெட்டில் பண்ணினா தான் அவருக்கு பேர், சினிமாவுக்கும் பேருன்ற மாதிரி அவர் அந்த கட்டத்தில் பயணித்து போயிட்டார். இப்போ இதில் வந்து கேட்டுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரி சிரின்னு சிரிச்சுட்டு சூப்பர்னு சொல்லி அதை கமிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ ஆஃபீஸில் இருப்போம், ஆட்டோகிராஃபில் ஒர்க் பண்ணுறப்ப, அப்போ ஆஃபீஸ் பாய் வந்து ஒரு டைம் என்ன பண்ணால், கணக்கு எழுதிட்டு இருந்தான், செலவு, காலையில் டிஃபன் இது, டீ இது, காஃபி இது, ஜூஸ், வரவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தது, ஒரு இது போட்டு கேஷியர்கிட்ட கொடுத்து பணம் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ சிம்புதேவன் வெளியே இருந்து வந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தான், என்ன ஜெய் என்ன போயிட்டுருக்கு. உன்னை ஆஃபீஸ் பாய்கிட்ட இருந்து தம்பிக்கிட்ட வந்து வாங்கி பார்த்தார். பார்த்துட்டு உடனே என்னமோ டக்குனு பேனை எடுத்து டைலர்னு வரைஞ்சார். ஏண்டா காஃபியில் குடிக்கிறீங்க, காஃபியை குடிக்கிறீங்களா இல்லை குளிக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னாக்கா காஃபிக்கு 200 போட்டிருந்தான், காஃபியை நான் குடிக்கவா இல்லை குளிக்கவான்ட்டு கார்ட்டூன் போட்டு ஒரு காமெடி போட்டு போயிட்டார். டைரக்டர் கேஷியர் எல்லாம் அதை பார்த்துட்டு சிரி சிரின்னு சிரித்தாங்க. அப்போ அவருக்கு வந்து அவருக்கு அந்த மாதிரி படம் பண்ணணும்னு இல்லை, ஆனால் அதை தான் ஒருத்தங்க எதிர்பார்த்தாங்கன்னு அதுக்கு ரெடி பண்ணார். அந்த மாதிரி உங்களுடைய, அதுக்கு தான் நான் சொல்கிறது, ஒரே கதையை எழுதி வச்சுட்டு ட்ரை பண்ணாமல் பல விதங்களில் பல ஜேனரில் கதையை உருவாக்கிக்கிட்டு ட்ரை பண்ணுறது அப்படின்றது. அப்படி போகிறப்ப நமக்கு இல்லீகலான கான்டாக்ட் வச்சு ஒரு கதை எழுதுனீங்கன்னா எல்லாமே இது பண்ணுவாங்க. பொதுவாக காமனாக பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க யோகா பண்ணுறாங்க, இல்லை இயற்கை முறையில் இதெல்லாம் உணவெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா பெருசாக இருக்காது. பக்கத்து பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுறா, இல்லை பக்கத்து பொம்பளைங்களுக்கு பக்கத்தில் வேறு ஒருத்தவங்களோட தொடர்பு இருக்குது, இதை வந்து அவ்வளோ இதாக பேசி டக்குன்னு, அதாவது நல்ல விஷயம் பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ள கெட்ட விஷயம் பக்கத்து ஊருக்கு போய் சேர்ந்துடும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இயல்பாகவே அடுத்தவங்களுடைய வீட்டை எட்டி பார்க்குறதுல எல்லா மனிதர்களுக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த இல்லீகல் கான்டாக்ட் தெரியப்போ இன்னும் சுவாரஸ்யமாகவும் அது கதை வந்து அடுத்தடுத்து கை கால் மூக்கு வாயின்னு வச்சு பறக்க விட்டு அதை அப்படியே ட்ரோனில் ஏற்றி சுத்த விடுற அளவுக்கு பேசுவாங்க. அப்போ இந்த விஷயம் இருக்கிறப்போ இப்போ நியூஸ் சேனல் பார்த்தா ஒருத்தர் நியூஸ் சேனலே பார்த்துட்ருக்கோம், என்னடா மச்சான் நியூஸ் சேனல் பார்க்குறேன்னா, இல்லை பொண்ணு சூப்பராக இருந்துச்சு அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி என்ன, அவன் எதுக்கு நியூஸ் சேனல் பார்க்குறான், பொண்ணு நல்லா இருந்திருப்பா, இல்லை மச்சி அவன் சொல்கிறப்ப அந்த லிப்பு பாரு செமையாக இருக்கும் ஏதோ ஒன்று. இது வந்து சினிமாவில் இருக்கிறவங்க இது வந்து விளையாட்டாக இருந்தாலும் கவனிக்கணும், அவங்க என்ன மாதிரி காஸ்ட்யூம் போடுறாங்க, என்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் போடுறாங்க,
இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நம்ம அப்டேட் ஆகிட்டு படத்தில் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணாலும் அந்த இது டக்குன்னு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப சார் இந்த மாதிரி போடலாம் நல்லாயிருக்கும், அந்த பொண்ணு அந்த ஸ்டட்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு, இல்லை தோடு இது இந்த மாதிரி இந்த டிசைனில் போட்டிருந்துச்சு, அந்த சேரீக்கு அது நல்லாயிருக்கும், இதை நம்ம ஹீரோயினுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இப்படியான ஐடியாவுக்கும் நம்ம பார்க்கலாம். அந்த பொட்டு வைக்கிறது, அந்த நெத்தி சுட்டி சில இது, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும், அப்போ வரவங்க சொந்தக்காரங்க அத்தை பொண்ணு தங்கச்சி சித்தி பொண்ணு இல்லை மற்ற சொந்தங்களெல்லாம் வரப்போ அவங்க என்ன மாதிரியான ஜுவல் போட்டிருக்காங்க அது பிடிச்சிருக்கிறப்ப நம்ம அந்த நம்ம படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுற படத்துக்கு அது வாங்கி கொடுக்க ஆர்னமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்படியும் நம்ம பார்க்கலாம். அப்போ இப்போ ஆசை படம் மனைவியுடைய தங்கையை மச்சினிச்சியை அடையிறாங்க இது அந்த படம் ஏன்னாக்கா இயல்பாகவே அப்படி ஒரு படம் பார்க்குற ஆர்வம் வந்துடும். அதில் அந்த பர்ஃபார்ம் சிவலட்சுமி பிரகாஷ்ராஜ் பண்ணுறதெல்லாம் அப்படியே அதை அந்த பர்ஃபார்மன்ஸு அந்த சீன்ஸு அவளை கொள்றதுக்கு அந்த கவரை எடுத்து போட்டு விட்டு கட்டி விட்டுட்டு ஃப்ரெண்டில் ஜாம் தடவிக்கிட்டு பொட்டாட்டி சேர்த்துட்டு இருப்பாள், நமக்கு அது பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இதை என்னடா இது இப்படி இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுருக்கு முன்னா. அது இப்போ வாலியில் அதே மாதிரி ஒரு இல்லீகல் கண்டாக்டு கலாபக் காதலன் அப்புறம் சிந்து சமவெளி இப்போ இப்படி எடுத்தால் பாலச்சந்தரருடைய படங்கள் என்னென்ன சொல்லிச்சு அவர் எதை வச்சு எந்தெந்த உறவு முறைகளை வச்சு எப்படி கையாண்டுக்கிட்டாரு இப்படி நிறையா இருக்கும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி இது தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து நீங்கள் எப்படி எந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இல்லீகலான கண்டக்டான ஒரு கதை ஆசை மாதிரி சிந்து சமவெளி மாதிரி வாடி மாதிரி கலாபக்காதலன் மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து யூஸ்ஃபுல்லாகவே இதை பற்றிய ஒரு இது வந்துடும் ஆர்வம் வந்துடும் உடனே ஓரளவுக்கான மினிமம் கேரண்டி வந்துடும் படம் ரிலீஸ் ஆனால் ஓரளவுக்கு ஓடும்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சீன் வந்து ஆசை படத்தில் வர மாதிரி வாலி படத்தில் வர மாதிரி வைக்கிறப்ப இன்னும் எக்ஸ்பிரஸ் இது ஒரு இது வந்து ஆர்வம் வந்து அதிகமாகி அதை கவனிக்கிறப்ப படங்கள் வந்து பெருசாக வெற்றி அடையும். அதுக்கப்புறம் அதை தூக்கி அந்த இதை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் நினச்சிக்குள்ளே நினச்சிருப்பீங்களா மனசுக்குள்ள இப்படி தாண்டா படம் பண்ணணுன்ட்டு அதில் ஓரளவுக்கு கமர்சியாளர்கள் தான் ரெண்டாவது பண்ணி அதையும் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு அஞ்சு படம் உங்கள் விருப்பத்துக்கு நல்ல கதையுள்ள ஒரு அம்சமுள்ள உங்கள் விருப்பத்துக்கு பண்ணலாம் அது கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிரும் அதை வச்சு ஒரு ரெண்டு படம் தப்பிச்சிக்கலாம். அந்த ரெண்டில் ரெண்டு படமும் ஜெயிச்சிச்சுன்னா உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ராஜ்மௌழி சார் மாதிரி சங்கர் சார் மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு போய் 10 படம் 12 படம் 15 படம் ஹீட்டே கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இப்படியான ஒரு இது கிடைக்கும். அதனால் நீங்கள் இது வந்து சும்மா நான் இது பண்ணிருந்தேன் அதுக்குன்னு இல்லீகல் கான்டாக்ட் கதை எழுதுங்க அதுதான் அப்படின்றது இல்லை. இப்படி ஒரு இது இல்லைன்னா காதல் படம் மாதிரி மைனா படம் மாதிரி ஏதோ ஒரு அழுத்தமான கதை இல்லை சமூகம் சார்ந்த நட்பு சார்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்னா அது அதை சார்ந்த இது இப்படி எது தோணுதோ அதை வந்து நீங்கள் கட்டமைச்சு அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு முதல் படம் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றப்ப அடுத்தடுத்து நீங்கள் படம் பண்ணுறப்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு வைங்களா. அதனால் இது ஒரு விஷயம்தான். இதை இந்த வீடியோவை இதோட முடிச்சிருவோம். மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம். இது முதல் முதல்ல பார்க்குறவங்க நம்ம இந்த சேனலில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் போங்க, ஆல் வீடியோஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் பேசுகிற முதல் வீடியோஸ் வந்து கடைசி வீடியோ வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு 200-220 வீடியோ என்ன ஒரு சின்ன நிகழ்வை பார்க்குறீங்க அதை எப்படி 2.5 மணி நேரம் கதையை மாற்றுறது அதுலேருந்து பப்ளிசிட்டி வரைக்கும் ரிலீஸ் பண்ணுற தேட்டர் ரிலீஸ் வரைக்கும் நுணுக்கமான நிறையா விஷயங்களை பேசியிருக்கோம். நீங்கள் ஒரு டிஎஃப்டிஓஸ்க்காக முடிச்சாலும் உங்களுக்கு என்ன தெளிவு கிடைக்குமோ அதை விட மிக தெளிவான விளக்கங்கள் இதில் கிடைக்கும். எனக்காக நான் புத்தகம் படித்து மற்றவங்க சொல்லி கேட்டெல்லாம் இது பண்ணுறதில்ல. சேரன் சார் 7 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு ஒரு படம் பண்ண தெளிவு இதை வச்சு தான் நான் பேசிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணோம். பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது டவுட் என்ன பண்ணுறதுன்னா ஃபோன் நம்பரை கமெண்ட்லேயோ என்னுடைய மெயில் அடிக்க அனுப்பிச்சு வைங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப நானே கூப்பிட்றேன், டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க, எப்போ வீடியோ அப்லோடு பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உடனே பார்த்துடலாம். மிஸ்டர் டைரக்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் இந்த பேப்பர் ஒர்க்கு நான் ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் இருக்குது அதை போட்டு விட்றேன், நீங்கள் எப்படி கதை எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம். சீன் எத்தனை பக்கம் வரும், சார்ட் டிவிஷன் எப்படி போடுறது இப்படி நிறைய பார்த்துக்கலாம். ஷூட்டிங்க்கு சார்ட் எப்படி ரெடி பண்ணுறது, பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிய தேவைன்னா அது டவுட்டு கேட்டிங்கன்னா நான் எப்படின்ட்டு போட்டு விட்றேன், அதை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நிறையா உங்களுக்கு இந்த சேனல் வந்து கற்றுக் கொடுக்கும், சினிமாவை நோக்கி தெளிவாக பயணிக்க வைக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே, தம்பிகளே நன்றி, வணக்கம்.